ஹை காய்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்திலே டாப் ஃபைவ் அதிக காசு கொடுத்து வாங்கப்பட்ட ஓவியத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பூனை பரண்டி விட்ட மாதிரிலாம் நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்கும், ஆனால் அதோட ரேட் பல நூற்றுக்கணக்கான மில்லியனில் போயிருக்கு. கண்டிப்பாக நான் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையிலே ப்ரெஷ் இருக்கும், நீங்களே ப்ரெஷ் எடுத்து வரைய ஆரம்பிச்சிருவீங்க அந்த பெயிண்டிங்ஸை பார்த்ததுக்கப்புறம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நிறைய புது ஐடியாஸோட நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே அந்த மணி அடிக்கும்ல பெல், அதையும் தட்டி விட்டு போய் ஆலில் வச்சுருங்க. டாப் ஃபைவ். நம்பர் சிக்ஸ், வயலட் க்ரீன் ரெட். என்னடா இதெல்லாம் ஒரு டிராயிங்காக, மூணு கூடை போட்டு மூணு கலர் அடித்து கொடுத்துட்டு இதை டிராயிங் சொல்லி ஏமாத்துறியான்னு கேட்காதீங்க. இந்த டிராயிங்கை வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ரோத்கோ அப்படின்ற ஒரு ரஷ்யன் அமெரிக்கன் சிங்கக்குடி தான் வரைஞ்சிருக்காரு. இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 188 million US dollar, அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி 1150 கோடி ரூபாய். இந்த மூணு கலருக்கு இவ்வளோ காசான்னு கேட்காதீங்க, அதை வாங்கினவன்ட்ட போய் கேளுங்க. வாங்க, மியாம் மியாம் புண்ணைக்கெல்லாம் மிர்சல் அடையிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பெயிண்டிங்க்கு போகலாம். நம்பர் 17A. என்னடா நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் முடி சீவினதுக்கப்புறம் எல்லா முடியும் ஒரு பேப்பரில் சேர்த்து போட்டு வச்ச மாதிரி இருக்கே, இதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதெல்லாம் பெயிண்டிங் தான். இதை யார் வரைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் பொலாக் அப்படின்ற ஒரு சிங்கக்குட்டி தான் வரைகிறாரு. இந்த முடி, அதாவது இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோ தெரியுமா? 202 million US dollar, அதாவது நம்ம நாட்டு கணக்கு படி 1400 கோடி ரூபாய். பா அப்படின்னு வாயப்பட வந்தாதீங்க, அதை வாங்கினவன்ட்ட கேளுங்க. வாங்க, என்ன கொடுமை சரவண இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பெயிண்டிங்கு போகலாம். டாப் த்ரீ, நஃபீஃபா ஐபோ ஐபோ. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் வில் யூ மேரி. என்னடா ரெண்டு பொம்பளை பிள்ளைய வரைஞ்சி போட்டு வச்சு போட்டு இது ஒரு டிராயிங்கான்னு கேட்குறீங்களா? அதை ஏன்ட்ட கேட்காதீங்க, வரைஞ்சவன்ட்ட கேளுங்க. இதை யார் வரைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் கேங்கியன் அப்படின்ற ஒருத்தர் தான் வரைகிறாரு. இந்த ரெண்டு ஆண்டியோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 212 million, அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி 1470 கோடி ரூபாய். பா, இதை எப்போ அவர் வரைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, February 2015 தான் வரைஞ்சி அதை லான்ச் பண்ணுறாரு. இந்த ரெண்டு ஆண்டியை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் ஒரு ஆண்டி தான் வாங்குது, ஸ்விஸ் பிஸ்னஸ் மேன் ரொடால் ஃபேஸ்லிங், மெம்பர் ஆஃப் குவாட்டாரியன் ராயல்டி. அவங்களுக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்குமா, அதுக்காண்டி இந்த ரெண்டு ஆண்டிங்களை 212 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. வாங்க அடுத்த பயங்கரமான பெயிண்டிங்க்கு போகலாம். டாப் டூ, த கார்ட் பிளேஸ். என்னடா ரெண்டு பேர் சூதாட்டம் விளையாடுறத படம் பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? இதை யார் வரைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஜின்சேன் அப்படின்ற ஒருத்தர் தான் இதை செம்மையாக வரைகிறாரு. இது 1893 வரையப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ், மாஸ்டர் பீஸ்னு சொல்கிறாங்க இதை. இதை 2011 ஒரு பணக்காரர், கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு பணக்காரர் ஷிப் மேக்னட் ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த ஓவியத்தை வாங்குறாரு. இந்த ரெண்டு சூதாட்டங்காரங்க மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சொன்ன அழுதுருவீங்க, 266 மில்லியன், அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய். வா, வாங்க அடுத்தது பெஸ்ட்டு 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 சரவணா, அந்த அடுத்த பெயிண்டிங்க்கு போகலாம். டாப் ஒன், இன்டர்சேஞ்ச். இன்டர்சேஞ்சுன்னு சொன்னோடனே கை மாறு நினச்சிக்கிறாதீங்க, இது ஒரு டிராயிங். எப்படி பயங்கரமாக இருக்கா? என்னடா இது தர்பூசணியை வெட்டி போட்ட மாதிரி இருக்குது, இதோட டிராயிங்னு சொல்கிறியான்னு கேட்காதீங்க. இதை வரைஞ்ச அறிவாளி, சாரி இதை வாங்கின அறிவாளிகிட்ட நீங்களே கேளுங்க. இதை வரைஞ்ச அறிவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் டி கூனிங். உலகத்திலே அதிகமாக ஏலமில் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்ட ஓவியம்னா இதுதான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 303 million US dollar, அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி 2150 கோடி ரூபாய். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களில் பல பேர்த்துட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஏன் இவங்கெல்லாம் வரைஞ்சி போடுறப்ப நம்மளால் வரைய முடியாதானே அப்படின்னு நிறைய பேர் ப்ரெஷ்ஷை கையில் எடுத்திருப்பீங்க. இது எப்போ வரையப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1955 வரையப்படுது. ஆனால் எப்போ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, September 2015 வாங்குறாங்க. இதை வாங்குகிற அறிவாளி, அறிவாளின்னு சொல்லலாமா, வாங்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் கிஃபன். எதுக்குடா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பெயிண்டிங்ஸ் வாங்குறதுலேயும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு பெயிண்டிங்கை இவங்க 20 மில்லியன் டாலருக்கு வாங்கினாங்கன்னா, இதை அவங்க அடுத்தது ஆக்ஷனில் விடுறப்ப இன்னும் அதோட ரேட் அதிகமாகும், அதில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது மாதிரி தான் இது ஒரு பிஸ்னஸாகவும் நடக்குது. அவ்வளோதாங்க ஐஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் எழுதியிருக்கல எஸ்ல ஆரம்பிச்சு அதை தட்டி விட்டு போயிருங்க.
அதுக்கு முன்னாடி நீங்களாக இருந்தால் இதில் எந்த பெயிண்டிங் வாங்குவீங்க? அதுவும் இந்த ரேட் கொடுத்து முதல்ல வாங்குவீங்களா? வாங்குவீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய் பாய்.